உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்களின் இனம் எப்படி அழிஞ்சிச்சு, நாகத்தை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் என்னென்ன, நாகர்களுக்கும் சேரல் இனத்தவர்களுக்கும் நடந்த போர்களை பற்றியும், நாகர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்களை பற்றியும் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளே வந்துடுவோம். அதாவது வந்துட்டு நாகர்கள் எங்கே வந்து அவங்க குடியினர் எங்கே வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருக்கு மலை அப்படிங்கிற ஒரு மலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மலைக்கு அடிவாரத்தில் தேரி மலைங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் வந்துட்டு சேரல் இனத்தவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தலைவனாக வந்துட்டு பெருஞ்சேரல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்தார். சரிங்களா, அவருக்கு வந்து வயசாயிருச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூத்து கட்டுற இடத்துக்கு போகிறாங்க. அவங்க கிராமத்தில் நடக்கிற கூத்து கட்டுற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு கூத்தாடுற பொண்ணு என்ன பண்ணுது, ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த பொண்ணு ஆடிட்டு இருக்கும்போது கண் அசு அசு ஆடுது. நம்மளால் என்ன நினச்சிட்டாரு, அந்த பொண்ணு நம்மளை தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கடைசியில் தான் தெரியுது, அந்த பொண்ணு நம்மளை பார்க்கல, பின்னாடி இருக்கிற ஒருத்தவனை பார்த்து கண்ணை அசிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அந்த பொண்ணு மேலே இவர் ரொம்பவே ஆசை வச்சுட்டாரு. சரிங்களா, திரும்பி போயிட்டு படுத்து கிடக்கல யோசிக்கிறாரு, நம்ம வந்துட்டு வயசானனாலையும் நம்மளுடைய தோள்கள் சுருக்கமாக இருக்கனால தான் அந்த பொண்ணு நம்மளை பார்க்கல அப்படின்னு ஒரு யோசனை வருது. இவர் என்ன உடனே என்ன பண்ணுறாரு, இந்த சுருக்கத்தை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது எங்கேயா போய் மருந்து கண்டுபிடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் எட்டு திசையிலையும் போகிறாங்க. ஆனால் யாருமே அதுக்கான மருந்தும் கொண்டு வரல. அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் இல்லை, தெரியவும் இல்லை சுதரா யாருக்குமே. ஒரே ஒருத்தவ மட்டும் வந்து சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒரு முடிட்டை வந்து நான் கேட்டேன், அவர் ஒரு மருந்து சொன்னார். என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு வந்து தன்னுடைய சட்டையை வந்துட்டு ஒரு மூலிகை செடியை சாப்பிட்டுட்டு தான் தன்னோட சட்டையை கழட்டி போடும். அதோட உடல் சுருக்கம் எல்லாமே அந்த சட்டையோடு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாம்போட தோள்கள் வளவளப்பாயிரும். ஸோ நீங்கள் வந்து அந்த மூலிகை செடியை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சுருக்கம் எல்லாமே போயிடும் சொல்லி அந்த முனி சொன்னார் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த முனியை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க, இதை பற்றி இது எங்கே கிடைக்கும் அந்த மூலிகைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த முனி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ரகசியத்தை பற்றி தெரிஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகல் குடியினர் தான். அவங்களுடைய சொல்லுக்கு வந்து நாகம் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, எருக்கு மலைக்கு போய் அவங்கள்ட்ட போய் அந்த மூலிகையை வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ எல்லாரையும் அனுப்பி வைக்க பார்க்குறாரு. ஆனால் யாருமே போகலை பயந்துக்கிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்களை பற்றி ரொம்ப பயங்கரமாகவே இவங்க வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பயங்கரமானவங்க, அவங்களுடைய சொல்லுக்கு வந்து நாகங்கள் எல்லாமே கட்டுப்படும், அவங்கள்ட்டையும் விஷம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மலைக்கு போகிறதுக்கு 6 நாள் ஆகும். சரிங்களா, அந்த மலையில் லட்சக்கணக்கான பாம்புகள் இருக்குதான். ஒரு பாம்புட்டு நம்ம தப்பிக்கிறதே மிகப்பெரிய விஷயம். லட்சக்கணக்கான பாம்புகள் இருந்து போனோம், அதுவும் 6 நாள் ஆகும். எத்தனை பேர் போயிட்டு உயிரோட வர்றான்னு தெரியாது. ஸோ அதனால பயப்படுறாங்க. கடைசியில் எனக்கா யாருமே வரமாட்டீங்களான்னு கேட்கல, ஒரு 12 வீரர்கள் மட்டும் வர்றாங்க. ஸோ இந்த சேரல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 வீரர்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி பிடார வைத்தியர்களை அனுப்புறாங்க. அதில் வந்து 2 பிடார வைத்தியர்கள் போகிறாங்க. அவங்க யாருன்னா மூத்த பிடாரம் இளைய பிடாரம் சொல்லி 2 பேர் போகிறாங்க. மூத்த பிடாரம் வந்து ரொம்ப வயசானவராக இருக்கார், இளைய பிடாரம் ஒரு இளவட்ட பையன் மாதிரி இருக்கிறாரு. சரிங்களா, ஸோ இவங்க எல்லாரும் போகிறாங்க. மொதல் நாள் போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் சாயங்கால டயத்தில் ஒரு 4 மணி இருக்கிற டயத்தில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்போட ஸ்மெல்லு வருது அவங்களுக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடாரனுக்கு வருது. வந்தோன்னே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே நிற்காதீங்க, நிற்காமல் நடந்துக்கிட்டே இருங்க, பாம்போட ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு இங்கே இருக்கிற வீரனோட தலைவன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வருது, ஆனால் இப்போ பாம்பு ஸ்மெல்லு வர வச்சு நீ எந்த பாம்புனே கண்டுபிடிக்க முடியாதா, அது கூட தெரியாத வைத்தியனா நீ இந்த வேலை தான் பார்க்குறியா வேறு எதாவது வேலை பார்க்குறேன்னு சொல்லி அவங்கள வந்து திட்டுறாங்க. திட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல நிற்க ஆரம்பிக்கிறாங்க. நிற்க ஆரம்பித்தோன்னா அந்த பாம்பு வந்து கொத்த ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு என்ன பாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிழல் விரியன் அப்படிங்கிற ஒரு பாம்பு. இந்த நிழல் விரியன் என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வாசனையை அறிஞ்சு அந்த மனிதன் பக்கத்திலே வந்துடும். வந்த உடனே மனிதனுடைய நிழல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிழல்லே அந்த பாம்பு வந்துக்கிட்டே இருக்குமா. சரிங்களா, மனுஷன் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் அந்த நிழலுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ஸ்லோவாக போகும். ஓடினாலும் வேம போனாலும் அந்த நிழல்லே வந்துக்கிட்டே இருக்குமா. அந்த பாம்புட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்துக்கிட்டே இருக்கணும், எங்கேயுமே நிற்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் சூரியன் வந்து மறைஞ்சு அதோட நிழல் வந்து மனிதனோட நிழல் வந்து மறையும் பார்த்தீங்களா, அப்போ நிழல் எங்கே போச்சுன்னு தெரியாமல் வழி மாதிரி வேறு எங்கேயா போயிடுமா. ஸோ அப்படி மட்டும்தான் அந்த பாம்புட்டிருந்து தப்பிக்க முடியும். ஸோ அதனால தான் இவர் சொன்னார், ஆனால் அதை அவர் கேட்கல. ஸோ அந்த மாதிரி 4 பேர் இறந்துடுறாங்க. அது மாதிரி 6 நாள் நடக்கிறாங்க. 6 நாள் நடந்து திருப்பி அந்த நாகர்குடியினர் போய் சந்திக்கும் போது வெறும் 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு வீரனும் இந்த வைத்தியர்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாகர்குடியுடைய தலைவன்கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பொருள் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன கேட்குறாரு, என்ன பொருள் வேணாலும் நாங்கள் தர்றோம், கேளுங்க, நீங்கள் வந்து எங்களுடைய திருவிழா, அதாவது அந்த நாகர்களுக்கும் திருவிழா நடக்கும். சரிங்களா, அந்த திருவிழா டயத்தில் வந்துருக்கீங்க, மேக்ஸிமம் வந்து பிடாரல் வந்து இவங்களுக்கும் ஆகாது. சரிங்களா, அந்த பிடாரல் இனத்தொழுவர்களுக்கும் அந்த நாகர்களுக்கும் வந்து ஆகவே ஆகாது, ஏன்னா அவங்களுடைய விஷத்தை முறிக்கிற மருந்து தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நீ இந்த
இடத்துல வந்துட்டு நீ என்ன என்ன கேட்டாலும் நாங்கள் தரோம்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெருஞ்சவர்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வேணும், நீங்கள் வந்துட்டு இந்த மூலிகை எங்களுக்கு வேணும், பாம்பு சட்டையை கழட்டி போடுற பாம்பு சாப்பிட்ற மூலிகை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மூலிகை, ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு மூலிகை சாப்பிட்டுட்டு சட்டையை கழட்டி போடும், நீங்கள் எந்த மூலிகை கேட்குறீங்கன்னு அவர் கேட்குறாரு. இவங்களுக்கு உடனே சாக்காயிடுச்சு, இது என்னடா இருக்குது, பாம்பு இது மாதிரி மூலிகை சாப்பிட்டு சட்டையை கழட்டி போடுங்கிறதே நமக்கு இப்போ தான் தெரியுது, இது என்ன இவர் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு மூலிகை சாப்பிடுங்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சொல்லிட்டு அந்த முனி வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த மாதிரி அவங்க தரம் மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்கல ஒன்று சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதாவது பாம்பு இணை சேரையில், சரிங்களா, பாம்பு இணை சேரையில் இந்த துணியை வந்து அந்த பாம்பு மேலே போட்டு இந்த துணியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த கோரிக்கையை அவங்க முன் வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பாம்பு வந்துட்டு இணை சேர்றதை நாங்கள் இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது, இதுவரை மனிதர்கள் யாருமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு உடனே டவுட்டு, என்னடா அது சார பாம்பும் நல்ல பாம்பும் நல்லா சுருண்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நீங்களாம் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, நீங்கள் என்ன இணையாக சேராதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ தான் இவர் வந்து விளக்கம் எடுத்து சொல்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, பாம்பு ரெண்டும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஆடுறது பார்த்தீங்கன்னா, இணைஞ்சு ஆடுறது வந்து இணை சேர்றது கிடையாது, செக்ஷுவல் உறவு கிடையாது, அது வந்து அதோடைய காதலுடைய விளையாட்டு, சரிங்களா. பாம்பு எப்போ இணை சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு காமம் முறையில் தன்னோட உடம்பெல்லாம் வேர்த்து என்ன பண்ணிடணும்னா, மேலுள்ள உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருமா, சரிங்களா, நீர் விட்டு வேர்க்க ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணணும்னா, அதுக்கான மூலிகையை போய் சாப்பிட்டு அந்த சட்டையை கழட்டி போட்டுட்டு இந்த ரெண்டு பாம்பு வந்துட்டும் போயிடுமா. போயிட்டு 8 நாள் கழித்து அந்த பாம்புகள் எதுவுமே வெளியவே வராதான், அந்த 8 நாள் எங்கே இருக்குமே தெரியாதான், சரிங்களா. பாம்பு வந்து இணை செய்கிறனால தன்னுடைய பழைய உடம்பு எல்லாத்தையும் கலட்டிட்டு புது உடம்பாக தான் இணை செய்கிறோம், பாம்புக்கு மட்டும்தான் அந்த ஒரு சக்தி இருக்குது, சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வாயை அடைச்சி போய் நிற்கிறாங்க. ஸோ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் ஒரு விஷயங்கள் இருக்காங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. மறுபடியும் கேட்குறாங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாகர்களுடைய திருவிழான்னு சொல்கிறீங்க, அதை நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. சரி ஓகே, வேறு எதுவும் வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு எதுவும் வேணாம், இவங்க இது ரெண்டும் தான் எங்களை சொல்லி அனுப்பினாங்க, இது ரெண்டுமே கிடைக்காம போயிடுச்சு, நாங்கள் எங்களுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லி இவங்க கிளம்புறாங்க. இந்த மாதிரி திருவிழாவுக்கு போகல போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்க, அதை இவங்களுக்கு இவங்கள்ட்ட காட்ட முடியாது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு குடிசையில் வந்து இவங்க எல்லோரையும் உள்ளே இருக்க சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த திருவிழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு இது அங்கே என்னடா நடக்குது என்னடா நடக்குது எட்டி பார்க்கலாம்னே ஆசையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், அந்த சின்ன பிடாரன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த இளைய பிடாரன் என்ன பண்ணுறான், பையன் என்ன பண்ணுறான், அந்த குடிசையை விளக்கி இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். எட்டி பார்த்த டயத்தில் கண்ணில் வந்துட்டு ஒரு பாம்பு கடித்து கண்ணை பிடிங்கி வெளியேறியுது. ஸோ அப்போ தான் நினைக்கிறான், பிடாரன் மூத்த பிடாரன்னு நினைக்கிறான், பாம்பு வந்துட்டு கடிக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் கன்சுமர் நேரத்தில் கண்ணையே பிடுங்கி வீசுகிற அளவுக்கு வந்துட்டு பாம்போட சக்தி இருக்குன்னு சொல்லி பார்க்குறான். திட்டுறான், அவன் மனசுக்குள்ளே திட்டுறான், ஏன்டா பாம்பை பற்றி தெரியாமல் ஏன்டா அப்படி இறந்து போயிட்டுன்னு சொல்லி திட்டுறான். அதுக்கடுத்து வந்தவங்களுக்கு கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி இறந்துட்டான்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் பத்திரமா நாங்களே கொண்டு போய் உங்களை மலையடி வரதில் இறக்கி விடுறோம்னு சொல்லி இவங்க எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க, சரிங்களா. இறக்கி விட்டதுக்கப்புறம் இந்த பிடாரனும் வீரனும் போய் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி அவங்க கொடுக்கல, சரிங்களா, நாங்கள் வந்துட்டு இது வரைக்கும் யாருமே நாகரில் அங்கே மேலே யாருமே போனது கிடையாது, நாங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போயிருக்கோம், ஒரு வேளை அவங்க நாங்கள் போயிட்டோன்னு சொல்லி நம்மளுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு சொல்லி நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு போர்த்துருக்க வந்தாலும் வந்துருவாங்க, அவங்க மேலே இருக்காங்க, அவங்க கீழே இறங்கி வந்தாங்கன்னா நம்ம இனத்தில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க, உங்கள் இனத்தில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி ஏற்றி விட்றாங்க, சரிங்களா. முக்கிய இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த பிடார இனத்தவர்களுக்கும் பாம்பு இனத்தவர்களுக்கும் ஆகாது. ஸோ இவருடைய வஞ்சனையை வந்துட்டு தீக்கணுங்கிறதுக்காக இவரை வந்து ஏற்றி விட்டுருக்காங்க, யாரை பார்த்தீங்கன்னா, பெருசரில் ஏற்றி விட்டுட்டுருக்காங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், போரை வந்து தொடங்கிடலாம், போர் தொடுத்து அவங்க எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி போர் ரெடி பண்ணுறாங்க. போருக்கான முரசெல்லாம் ஒழிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எப்போ போர் தொடுக்கலாம்னு சொல்லி இவர் பெருஞ்சரல் கேட்குறாரு. எனக்கு இவர் அதுக்கு பிடாரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சில பொருள்கள்லாம் நான் தயாரிக்க வேண்டியது இருக்குது அந்த போருக்கு, அதுக்கு 1 மாதம் ஆகும், இது எல்லாம் கழித்து நானே வர்றேன் 1 நாள், அப்போ நீங்கள் வந்து போரை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாள் வர்றாரு, பல ஒரு இந்த தள்ளு வண்டி மாதிரி பல வண்டிகளை வந்துட்டு நிறைய பொருளை மூடி வச்சு கொண்டு வர்றாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க, இது நான் போர் தொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிடார்னு சொல்கிறாரு. வழக்கம் போல் போர் தொடங்கிருச்சு, எல்லாம் மகுடியெல்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க மகுடி ஊதுறாங்க, இவங்க சங்கு ஊதுறாங்க, எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா. முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழ் மலையடி வாரத்தில் இவங்க இருக்கிறாங்க, அவங்க மேல் உச்சியில் இருக்கிறாங்க.
அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியானவங்களாக தான் இருக்காங்க, ரொம்ப ஆள் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இவங்க படம் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா மூணு வரிசையாக மேலேருந்து நாகர்களெலாம் நடந்து வர்றாங்க சரிங்களா. இங்கேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, வில்ல விட ஆரம்பிக்கிறாங்க. வில்ல விட ஆரம்பித்தோன்னா அவங்க தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நாகர்கள் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய வில்லோட நாணிலிருந்து வில்ல எடுத்து விட போகிறாங்க. ஆனால் அது விடுறதுக்கான நாணில் ஏற்றுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வில்ல விடுறதோட மூணு மடங்கு டைம் லேட்டாகவே ஆகுது. உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து போகிற பற்றி ஒன்றுமே தெரியல, ஒரு வில்லு விடுறது கூட இவ்வளோ டைம் ஆக்குறாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்பை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பு வந்துக்கிட்டே இருக்குது. வந்துக்கிட்டு இருக்கையில் தான் அவங்களுக்கு சில விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்போடு சேர்ந்து சில விஷயங்கள் நகண்டு வருது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பில் பாம்பை சேர்த்து வச்சு அனுப்பி வைக்கிறாங்க சரிங்களா. பாகுலி படத்தில் நம்ம தமனை அனுப்பி வைப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அம்போடு சேர்ந்து ஒவ்வொரு பாம்பு ஒவ்வொரு விஷம் இருக்கும் சரிங்களா, ஒவ்வொரு பாம்பு ஒவ்வொரு விஷம் இருக்கும். பாம்பு சேர்ந்து வந்து விழுகுது, எல்லாரையும் கொத்த ஆரம்பிக்குது. பாம்பை பார்த்தா படையே நடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லோரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா, பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து மூத்த பிடாரன் வந்துட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கிறது தெரியும், இதை சொன்னால் எந்த படை வீரனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்புட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வண்டி வந்து நிறையா வண்டி கொண்டு வந்தான்னு சொன்னதில்ல, அது வந்து ஒரு வண்டியை வந்து திறந்து வைக்கிறாங்க. திறந்து விட்டோன்னா உள்ளேருந்து கரும்பருந்து பாம்பு பருந்தெல்லாம் பறந்து போகுது. ஸோ அந்த பருந்துக்கும் பாம்புக்கும் ஆகாது சரிங்களா. இந்த பாம்பு அந்த பருந்து வர்றதுக்கு முன்னாடியே பாம்பு வந்துட்டு அந்த பறந்தை பார்த்துட்டு ஓடி ஒளிய ஆரம்பிச்சிடும். ஸோ இருக்கிற எல்லா பாம்பும் என்ன பண்ணுது, ஓடி ஒளிய ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் நாகரிகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டான ஒரு பதிலடி இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, யாரும் இந்த சேரலுடைய படம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒவ்வொரு மூலையிலும் போய் இன்னொரு இருக்கிற எல்லா பாக்ஸையும் திறந்து வைக்கிறாங்க. அதுலேருந்து பாம்பு கீரி கரும் கீரி எல்லாமே வருது. கீரிக்கும் பாம்புக்கும் ஆகாது சரிங்களா. அந்த பாம்பை வந்துட்டு கீரியை வந்துட்டு கடிச்சு சாப்பிட்றோம். ஸோ இவங்க என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே நம்ம இன்றைக்கி செவிச்சிருவோம், முடிஞ்சு அவங்களோட கதை முடிஞ்சு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. நினைக்கிறதுக்குள்ளே அவங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வில்லு எடுத்து விட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லோரும் அதாவது சேரல் படை எல்லாரும் வந்து முன்னோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேரல் படை எல்லாமே அப்படியே திரண்டு திருப்பி ஓடி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கத்துக்கிட்டு படையெல்லாம் அப்படியே கலைஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு மூத்த பிடாரனுக்கு தெரியல, இவர் மன்னருக்கும் தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல சரிங்களா. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவரே போய் நேரடியாக போய் பார்க்க போகிறாரு. நேரடியாக போய் பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் சென்று உடம்புல அம்பை தாங்கிக்கிட்டு வேகமாக மணர்கிட்ட ஓடியாடுறாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு தெரியாத பாம்புன்னு ஒரு சில பாம்பு இருக்குது, அந்த பாம்பை வந்து அனுப்புகிறாங்க. அந்த பாம்பு வந்து கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பாம்பு வந்து இதில் வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அது வந்து எந்த நேரத்தில் அது ரொம்பவே விஷம் உடையது, எந்த நேரத்தில்னா எப்படி வேணாலும் தாக்கும். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இதுக்கு வேறு வழியே கிடையாது, மலையோட அடிவாரத்தில் நீங்கள் தீயை வச்சு விட்ருங்க. தீயை வச்சு விட்டிங்கன்னா கீழேருந்து பிடிக்க ஆரம்பித்து மேலே போய் அவங்க எல்லாருமே எரிஞ்சு கருகிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தீயை வச்சுருங்க, அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து உங்கள் சின்னமையை வந்துட்டு உங்கள் இடத்த வந்து உங்களுடைய குலத்தை வந்து ஆளவே முடியாது அப்படின்னு சொல்கிறது. என்னடா மூத்தமையும் உயிரோடு இருக்கிறது, இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் சின்னமையனை வந்துட்டு ஆள முடியாதுன்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ள என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு அந்த அவருடைய மகனுடைய உடம்புல வந்துட்டு அம்பு தச்சு செத்துக்கிட்டு கிடக்கிறாரு. உடனே அதை போய் பார்க்குறாப்புல பார்த்துட்டு என்ன பண்ணுறது, தன்னுடைய மயம் இறந்துட்டாங்கிற சோகத்தில் ரொம்ப கடுப்பாகி என்ன பண்ணுறாங்கன்னா கீழே வந்துட்டு அடிவாரத்தில் தீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து போர் முடிச்சு சொல்லி இவங்களும் மேலே போயிட்டாங்க. தீ எரியறதுக்கு 2-3 நாள் ஆகுது மேலே போகிறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பிடிச்சி போகிறதுக்கு. ஒரு காலத்தில் வந்துட்டு இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சாகா தீ வருது, இவங்களால தப்பிச்சும் போக முடியாது, சுற்றி தீ வருது மலை கீழே, எங்கிட்டுமே வழி கிடையாது சரிங்களா. மேலே வேறு வழியே கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் எரிஞ்சு கருகி இறந்துடுறாங்க. அதில் கொஞ்சம் பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் ஒரு சின்ன குகை இருக்குது, அந்த குகையில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்க முடியும். கொஞ்சம் பேர் போய் அந்த குகையில் போய் எல்லோரும் போய் ஒன்றுறாங்க, ஒண்டி இருக்கிறாங்க. 5 நாள் அந்த குகையிலே இருக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லோரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இறந்தாலும் பரவாயில்ல, நம்ம உசுராக நம்ம கடவுளாக நினச்ச எல்லா பாம்பும் இறந்துருச்சு சாக போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து நூலாக இருக்காங்க. ஒரே ஒரு கிழவி மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, நம்ம மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு வெறுத்து நொந்து அழுதுகிட்டே வெளில வர்றாங்க. வெளில வந்து அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அந்த கங்கில் அந்த தீ அந்த அவ்வளோ கங்கு அடிக்கும் சரிங்களா, வெக்க அடிக்கும். அதிலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லோரும் தடுக்கிறாங்க, இவங்களால போக முடியல. அந்த கிழவி நம்ம இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாகரக்காக தான் போகிறாங்க. போகல
ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. பார்த்தோன்னா தன்னோட கண்ணை அவங்களாலே நம்ப முடியல, என்னென்ன நடக்குது இங்கே. கங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு 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 நெளிகிற மாதிரி கங்கு எல்லாமே வந்துட்டு அப்படியே சிதவடையுது, அப்படியே ஆட ஆரம்பிக்குது. என்னடா ஆட ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் நல்லா போய் பக்கத்தில் பார்க்குறாங்க. அந்த கங்குக்குள்ளே ஒரு பாம்பு, அந்த கங்குக்குள்ளே கங்கு மேலே தீ மேலே அப்படியே ஊறி போயிட்டுருக்குது. இவங்களால நம்ப முடியல, பாம்பு தீ மேலே கங்கு மேலே ஊறி போயிட்டுருக்கான்னு சொல்லி நம்ப முடியல. இதை வந்து அவங்க இனத்தில் உள்ளவங்க மிச்சம் இருக்கவங்க கொஞ்சம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆனால் அதை அவங்க யாருமே நம்பலை. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி கூட்டிகிட்டு வந்து அவங்கள்ட்ட காட்டுறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு வாயடிச்சு நிற்கிறாங்க. இது எப்படி இந்த பாம்பு வந்து அந்த கங்கு மேலே நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு அப்படியே பின்தொடர்றாங்க. இந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீக்களி அப்படிங்கிற ஒரு களி வந்துட்டு ஒரு பாறைக்கு அடியில் இருக்குது சரிங்களா, அது வந்து ரத்த கலரில் இருக்கும், ஒரு ஜாம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய் நல்லா படந்த நல்லா படுத்து எழுந்திரிச்சிட்டு ஃபுல்லாக உடம்பு முழுக்க பூசிட்டு அந்த கங்கு மேலே போகுது. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, ஆதி மனிதன் எப்படி வந்துட்டு கல்லுலேருந்து தீயை கண்டுபிடிச்சானோ அந்த மாதிரி. அப்போ தான் ஒரு விஷயத்தை என்ன கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தீக்களியை உடம்பு முழுக்க போய் பூசிக்கிட்டால் தீயில் போகையில் நமக்கு சுடாது, எந்த ஒரு ஆபத்துமே நமக்கு வராதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இதை வந்துட்டு அந்த வயதான கிழவி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த கிழவி என்ன பண்ணுது, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு தன்னுடைய ஆடை எல்லாத்தையும் நீக்கிட்டு நிர்வாணத்தோட உடம்பு முழுக்க அந்த தீக்கிளியை பூசுகிறாங்க. பூசிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த தீயில் போய் இறங்கலான்னு போகையில் இவங்க எல்லாருமே மறைக்கிறாங்க, வேணாம் இது வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்காது இருக்கும், இதாக தான் இதுவாக இருக்காது, நீங்கள் வேணாம் நீங்களே இறந்துடாதீங்க, இருக்கிறதே 10-15 பேர் தான் நம்ம நாகரில் இருக்கிறோம், நீங்களே இறந்துடாங்க சொல்லி எல்லாருமே இழுக்கிறாங்க. எல்லா பாம்பும் இறந்துடுச்சு, இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கலை அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பாம்பு மறுபடிக்கும் நாள் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் வரலாம், அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இறங்குறாங்க. அதே மாதிரி அவங்கள தீ வந்து சுட்டெரிக்கவே கிடையாது சரிங்களா. ஸோ இப்படி தான் அந்த தீக்களிங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த தீக்களி இன்ன வரைக்கும் எப்படி அது மறைஞ்சிச்சு, எப்படி அது வந்து அழிஞ்சு போச்சுங்கிறது தெரியல. தீ வந்து சுடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி தான் நாகளுடைய இனம் அழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த இனங்கள் வந்து கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிது சரிங்களா. திருப்பி சேரல் இனத்திற்கும் அவங்களுக்கும் அதிகப்படியான சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களுடைய இனம் அப்படியே அழிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி இதை தான் நான் உங்களை சொல்ல நினச்சேன். ஓகே பாய், நான் சுரேந்தர் ஜி.